நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய ரொம்ப உயர்ந்த நிலையே இந்த முக்தி தான். ஆனால் முக்திங்கிறது நம்மளோட பிறப்பு இயல்பாகவே அமைஞ்சிருக்குது. அது நம்ம பிறப்போடு இணைக்கப்பட்டிருந்தால் கூட இந்த இடையில வந்து அறிவோட குறுக்கீடு வந்து அதுக்கு தடையாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த அறிவே தான் அகத்தில் தன்னோட இயலாமையை புரிஞ்சுக்கிறப்ப இந்த மாதிரி இழந்த விடுதலையை மீண்டும் அது பெற்று உயிர் பெற்றிருக்குது. இப்படி அகத்தில் வந்து தன்னோட இயலாமையை புரிஞ்சிக்கிற அறிவை தான் நம்ம வந்து ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்படி எந்த புரிதல் வந்து இந்த அக சரணாகதியை கொடுக்குதோ அந்த புரிதலை தான் நம்ம ஞான புரிதல்னு கூட சொல்கிறோம். இப்போ நம்ம பகவத் பாதையில் பயணிக்கிற எல்லாருமே எதனாச்சும் ஒரு வகையில் தன்னோட அக இயலாமையை புரிஞ்சுக்கிட்டதுனால விடுதலையோடு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு தான் வந்துகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஏற்பட்ட விடுதலை ஒன்று தான், ஆனால் இவங்க பெற்ற ஞானம் வந்து அப்படி கிடையாது. அது வெவ்வேறு கோணத்தில் அவங்களுக்கு புரிதலாக அமைஞ்சிருக்கலாம். இந்த மனசோட இயக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது, நம்மளுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புரிதலாக கூட இங்கே இருக்குது. இந்த மனசோட இயக்கத்தை நம்ம வந்து அகம் புறம்னு பிரித்து கூட புரிஞ்சுக்கலாம், இல்லைனா சிந்தனையும் சிந்தித்தலையும் அதாவது தாட் அண்ட் திங்கிங்னு பிரித்து பார்த்து கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், இல்லை மனோலயம் மனோநாசம் அப்படின்னு பிரித்து பார்த்து கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், இல்லாட்டி நான் யார் அப்படிங்கிற விளக்கத்தை பற்றி கூட நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். இப்படி எதனாச்சும் ஒரு கோணத்தில் நம்மளோட அகத்தில் வந்து அறிவோட இயலாமையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் எந்த கோணத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி தான், புரிஞ்சது ஒரு தடவை புரிஞ்சால் புரிஞ்சது தான், இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இங்கே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எல்லா கோணத்திலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இங்கே எதுவும் கிடையாது. இல்லை இந்த கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டால் தான் வசதி, இந்த கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டால் குறைச்சல் அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது. எந்த கோணத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த புரிதல் வந்து உங்களுக்கு அக சரணாகதியை கொடுக்கணும். அதுதான் இங்கே வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அகத்தில் வந்து நம்மளோட முயற்சியை கைவிடுறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான புரிதலாக இங்கே இடத்துல நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் நம்மளோட ஞான முகாம்லாம் பெரும்பாலும் எல்லா கோணத்துலேயும் மனசோட இயக்கத்தை புரிய வைக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம். இதனால் இந்த ஞான முகாமில் கலந்துக்கிறவங்க உறுதியாக எதனாச்சும் ஒரு வகையில் மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அக விடுதலையை வந்து அவங்க பெற்றுடுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்து அந்த ஞான முகாம்லாம் கலந்துக்கிட்டு நல்லா பயன்படுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள